வாங்க வணக்கம் எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த புதிய வாரத்தில் நமது எக்கால சத்தம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நமது மத்தியில் மதிப்புக்குரிய பேராயர் பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்கள நம்ம சந்திக்கலாமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அத்தாடி என்னையா என்ன, இன்னைக்கு உண்மையிலேயே பேராயர் பேராயர் தான் நீங்க. அதுக்கு ஏற்ற ஒரு கம்பீரத்தோட, அதுக்கு ஏற்ற அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு அலங்கரிப்பு கணத்தோட வந்திருக்கீங்களா? எங்க வீட்டம்மா போட்டோ சொன்னாங்க. ஓ, வீட்டம்மா சொன்னாங்களா? வீட்டம்மா சொன்னாங்கன்னா கரெக்டா தான் இருக்கணும். அவங்களை எப்போ நான் கனப்படுத்துவேன்? அவங்க என்ன இப்படி போறீங்களே, சட்டையோட போறீங்களா கேட்டாங்க. நீங்க அந்த கோட் போட்டு போக வேணாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க விருப்பத்தை போட்டு செய்யறதுக்காக போட்டு வந்துருக்கேன். அப்ப வீட்டம்மாட்ட சொல்லி இன்னொரு நாலஞ்சு கோட் இந்த மாதிரி ஒண்ணு வாங்க சொல்லி, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த மாதிரி ஒரு சட்டைக்கு ஏத்த மாதிரி கோட்டு போட்டா அந்த பேராயருக்கு ஏற்ற ஒரு கம்பீரம் அங்க இருக்கும்ல. நிச்சயமா. அப்ப அடுத்த வர வர நாட்கள்ல விதவிதமான கோட்டை நாம பாக்கலாம். ஆமாயா, விதவிதமான கோட்டை போலவே இப்ப விதவிதமான நூதனமான கள்ள உபதேசங்கள் நம்ம சரித்திர நாட்கள் இருந்து நம்ம பாக்குறோம். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப நூதனமான முறையில டோட்டலா வஞ்சிக்கிற அளவுக்கு வரப்போகின்றது என்று நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா ஐயா? இதை ஒட்டி வேற என்ன சொல்லலாம் ஐயா? சில ஆடுகள் பைத்தியம் பிடித்தவர்களை போல தங்களுக்கு இஷ்டமான திசைகளில் இலக்கில்லாமல் துள்ளி கொண்டு ஓடின. இதை குறித்து தான் ஏற்கனவே பார்த்தோம். இதுல ஒன்னு தீமத்தை நாலாம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்த்தோம், அதை ஷார்ட்டா பார்த்து நம்ம முடிச்சிடலாமே. சரிங்கய்யா. புஸ்தகம் நாலாவது அதிகாரம், நாலாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம். சரி. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட மனச்சாட்சியில் சூடுண்ட பார்த்துட்டோம். பொய்யருடைய அவங்கள வந்து மனச்சாட்சியில சூடுண்டாலே அவங்க பொய்யர், அவங்க லெக்கில்லாம தன் திசையில நிக்க மாட்டாங்க. பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்ப பிசாசின் உபதேசங்கள் ஒன்னு இருக்கியா? பிசாசு உபதேசங்கள் ஒன்னு இருக்குது, வஞ்சிக்கிற ஆவிகள் ஒன்னு இருக்குது. ஆமாயா, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப இங்க சொல்லப்பட்ட தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசிக்கு சொன்னது போல இந்த வெட்டுக்கிளி அப்படிங்கறத பிசாசன்னு தான் பார்க்க. ஆமா, பிசாசனுடைய ஒரு மொத்த ரூபம் தான் இந்த வெட்டுக்கிளி. அப்ப இந்த உபதேசங்கள் பிசாசின் உபதேசங்கள் தான். பிசாசின் உபதேசங்கள் எப்படி இருக்கும்? தேவனுக்கு எதிரானவைகளா தான் இருக்கும். பிசாசுனா எதிராளி தானே. ஆமா. ரெண்டாவது, எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தக்கூடிய அந்த கேவலத்தைய ஒரு அழகை போல காட்டுவது. ஆமா. அப்ப அந்த ஒரு கேவலத்தை கேவலமாக நம்ம பார்க்காம, ஒரு அசிங்கத்தை அசிங்கமாக பார்க்காம, அது ஒரு அழகு, அது ஏற்றுக்கொள்ள வைக்குது. ஏதோ இருக்கு இதுல, ஏதோ இருக்கு. ஒரு அசிங்கம் நம்ம பாக்குறோம், ஒரு கேவலத்தை பாக்குறோம். இது ஒரு அசிங்கம் கேவலமாக இருந்தாலும் ஏன்னா மனசாட்சி சூடுண்டு போயிருச்சு. ஆமா, சூடுண்டு போனனால இப்ப உணர்வெற்று போயிருச்சு. ஆமா, ஒரு கேவலத்தை ஒரு கேவலமாக அவங்க பார்க்க முடியல. இது கேவலமா, இது இது ஒரு அழகு அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்கிறது. அது ரொம்ப தவறலையா? இப்ப இது ரொம்ப பிரபலமாக வந்து கொண்டிருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் கலாச்சாரம் தூங்கினது. சரி. நமது இந்தியாவிலும் சில திரையுலக நடிகர்கள் அவங்க இதை ஆரம்பிச்சு விட்டாங்க. அது பத்தி பத்தி இப்ப எரியுது. இப்ப இந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் அவங்க மத்தியில ரொம்ப பரவலாக என்ன வருதுன்னா, எதுக்கு திருமணம் பண்ணணும், நம்ம சேர்ந்தே வாழ்வோம். சேர்ந்து வாழ்றது தேவன் படைச்ச ஒரு இதுல கலிய திருமணம் பண்ணிலேயே சேர்ந்து வாழணும். அதாவது இந்த திருமணம் என்ற ஒரு பரிசுத்த பந்தம், பந்தத்தின் மூலமாக தாம்பத்திய உறவு அதெல்லாம் சேர்ந்து வருது இல்லையா? ஆமா, இதெல்லாம் இருக்கணும். ஆனா அந்த கணவன் மனைவி என்ற அந்த ஒரு திருமண பந்தம் அது எதுக்கு? நம்ம சேர்ந்து வாழ்வோம், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், திருமணம் எதுக்கு? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல, என்ன உனக்கு பிடிக்கல, நீ வழியில நீ போ, நான் என் வழியில நான் போறேன், நமக்கு குழந்தைகளும் தேவையில்லை, அப்படி ஜாலியா இருப்போம், லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், வேலைக்கு போவோம் வருவோம் என்ற இப்படிப்பட்ட ஒரு நவீன கலாச்சாரம் அது இப்ப நல்ல சென்னை முழுக்க பரவி இருக்குது.
மற்ற மாநிலங்கள் மற்ற பட்டணங்கள் இந்தியா முழுக்க இது அப்படியே பரவலாகி கொண்டு வருகிறது. நம்ம சென்னையில இல்லாம இது இருக்க ஐயா இங்க தான் ஐயா பிரபலமாக்கப்பட்டது. அப்ப வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசு உபதேசங்களுக்கும் செவி கொடுத்தாச்சு. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே எதை நோக்கி ஒரு குறி வைக்கிறதுன்னா அந்த ஃபேமிலி லைஃப், தேவன் ஏற்படுத்தின அந்த ஃபேமிலி லைஃப். நீங்க இந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு கர்த்தர் வந்து ஒரு வேலை வச்சிருக்கிறார். பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெற்றோர்கள், ஊழியர்கள். இப்ப இந்த ஊழியர்களை விட்டுருங்க, இந்த மூணு அங்க வருதுல்ல, பெற்றோர்கள், அப்பா அம்மா, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். ஒரு ஃபேமிலி மினிஸ்ட்ரி இந்த கடைசி காலத்துல இருக்குது. அந்த ஃபேமிலி கெடுத்துட்டா, இத பிரிச்சு விட்டுட்டா, அப்ப இந்த மூணாவது கடைசி இது வராது. ரொம்ப அநியாயம் இல்லையா இது? இது வராம போயிருச்சுன்னா, இப்ப இந்த சிறு பிள்ளைகளுடைய வம்சம் வராம போயிடுச்சுன்னா, இப்ப அவங்களுடைய சித்தங்க நிறைவேறாம போயிரும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகமும் வந்து கொண்டிருக்குது. அப்ப இது எல்லாம் சேர்ந்து லெக்கு இல்லாம இந்த ஆடுகளை ஓட வைக்கிறது. ஒரு பர்பஸ் இல்லாம, ஒரு குறிக்கல்லாம. நீங்க சில தினங்களுக்கு முன்பு சொன்னீங்க, இஷ்டம் போல உன் இஷ்டம் போல, உன் விபச்சாரம் பண்றது இஷ்டமா போய்க்கோ, வேஷித்தனம் பண்ணுவது இஷ்டமா போய்க்கோ, குடித்து வரிக்கிறத உன்னோட இஷ்டமா போய்க்கோ, தன் இஷ்டம் போல போவது. ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்னதான் ஞாபகம் வருது. சொல்லுங்க. ஒரு தடவை நான் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கும்போது சிலர் அவருடைய செய்தியை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மறுத்து பேசும்போது பேசி எழுதியிருக்காங்க. சரி. அப்ப அவர் சொல்றாரு, சொல்லி சொல்றாரு, ரொம்ப கூலா, எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். அப்படியே தலையாட்டிட்டு, பாதாளம் உனக்காக காத்திருக்கும் அப்படின்னு ரொம்ப கூலா அமைதியா சொல்றாரு. உங்க முகத்துல அந்த கூல் தெரியுது. நீங்களும் உங்க முகத்துல அந்த கூல்னஸ் காமிச்சிட்டு தங்கள் வழிகளில் இருக்கிற ஆடுகளை காயப்படுத்தியும் மரங்களை சேதப்படுத்தியும் தண்ணீர்களை சேருண்டாக்கியும் அவை கடந்து போயின. போனது போகுது, அதா போகாம இவ்வளவுத்தையும் க்ளோஸ் பண்ணி. இதுல வந்து மூணு பகுதி இருக்குது. ஒன்னு ஆடுகளை காயப்படுத்துது, அப்புறம் மரங்களை சேதப்படுத்துது, மூணாவது தண்ணீரை என்ன செய்து சேருண்டாக்குது. மூணு பாயிண்ட் இங்க இருக்குது. இந்த முதல் பாயிண்ட் பாக்கலாமா? சரியா. ஆடுகளை சேதப்படுத்துது. ஆமா. வழியில ஓடுற வழியில, அதாவது இந்த பல திசையில ஓடுது. பல திசையில ஓடும் பொழுது அந்தந்த இடத்துல இருக்கிற ஆடுகளை காயப்படுத்துது. ஆமா. அப்படி என்றால் ஆடுகளை காயப்படுத்தினா எசேக்கியேல் 34 அதிகாரத்தை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா பாத்துறேன், இதே காரியம் இருக்கையாங்க. அப்படியா? ஆமாயா. ஓஹோ. எசேக்கியேல் 34:17 இருந்து நான் வாசிக்கிறேன். வாசிங்கய்யா. என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்கள் மீதியானவைகளை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? அப்ப இதை பார்க்கும்போது குழப்பும் போது என்ன ஆகும்? தண்ணீர் குழப்பும் போது சேருண்டாகும். அது அடுத்து பாருங்க, என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்க வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினால் நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இப்ப இத பார்க்கும் போது இந்த பாயிண்ட் பூரா இதுல வந்துருச்சு. ஆமா, வந்துருச்சு. ஆமா. இதுல என்ன செய்யுது? முதல்ல ஆடு என்ன செய்யுதுன்னா, தீர்க்கதரிசி பார்க்கும் போது தங்கள் வழிகளில் இருக்கிற ஆடுகளை காயப்படுத்தியும் அப்படிங்கிற வேலை பார்க்கும்போது, இதுல 34:21, நீங்கள் பலவீனமா இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி.
அப்ப பக்கத்தினால் அப்படின்னா பக்கத்து பின்பகுதி இல்ல இல்ல பக்கத்தினால பக்கத்தோட பக்கம் இந்த பேக் சைடு அதனால அப்படி இடிச்சுட்டு போறது. அப்ப அது போய் கீழே விழுகும்ல. பலவீனமான ஆடுகளை ஸ்ட்ராங்கான ஆடுகள் போய் அது பின்னால் அப்படி இடிக்கிறது. இடிக்கும் போது அது வந்து தெரியாம நிக்குது. இது பர்பஸா போய் என்ன செய்து இடிக்குது. அப்ப அது ஸ்டெடியா ஜாக்கிரதையா இராதனால அது கீழே விழுந்துருது. அப்ப இப்படி ஒரு சிலர கீழே வளர்த்தாட்டுறது. பக்கத்தொடைகளினாலும் முன்னந்தொடைகளினாலும் தள்ளி முன்னந்தொடை முன்னால உள்ள அந்த இதால அதனாலையும் தள்ளி உங்கள் இந்த தோல் பட்டை அந்த காலோட தோல் பட்டையா? ஆமாயா, ஆமா. அந்த காலில் மேல் பகுதி தான். மேல் பகுதி? ஆமா. இந்த மேல் பகுதிய நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் என்னன்னு சொல்லுவீங்க? முன்னந்தோட ரொம்ப முக்கியமானதுயா. ஏன்னா அது ராஜாக்களுக்கு ராஜாக்களை வரப்போறவங்களுக்கு தங்கிருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. அப்ப ஒரு பலத்தை கொண்டு தள்ளி விடுறது. ஆமா ஆமா. காயப்படுத்துறது அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. என்ன பண்ண நம்ம நடந்து போய் ஒரு ஆள் அப்படி தட்டினா முழு ஸ்ட்ரென்த் வந்து இங்க வந்துருது தோல் பட்டையில. முழு பலத்தை அங்க கொண்டு ஒரு காயப்படுத்துறது. அதோட இப்ப நான் இன்னும் பண்ணும்போது என்னுடைய முழு உணர்வோட சுய உணர்வோட தான் அந்த காரியத்தை செய்யறேன். அப்ப இந்த ஆடுகள் இந்த வேதனைப்படுத்துல காயப்படுத்துறது வந்து அறியாமல் செய்யல. அப்ப அது தெரிஞ்சே செய்யுது. காயப்படுத்தணும்னு ஒரு நோக்கத்தோட பண்ணுது. ஆமாய்யா, அத மூணு பகுதியா பிரிச்சு செய்யுது. பக்கத்தோட முன்னந்தோட கொம்பு மூணு நாளை மூணு பர்பஸ் ஏதோ மூணுலயும் மூணு காரியம் இருக்கு. அடிக்கும் போது அதுல ஒரு காயம் ஏற்படுது. முன்னந்தொடையினால் அடிக்கும் போது ஒரு பலமான காயம் ஏற்படுது. தலையில உள்ள கொம்புகளால முட்டும் போது ரத்தம் வழிகுது. மூன்று விதமான காயங்கள். ஆமா, மூன்று விதமான காயம். ஆவி ஆத்மா சரீரம் மூணையுமே க்ளோஸ் பண்ணும் போல இது மூணு காரியமும் மூணையும் க்ளோஸ் பண்ணும் போல. இதத்தான் தீர்க்கதரிசி பார்த்த காரியத்துல தங்கள் வழிகளில் இருக்கிற ஆடுகளை காயப்படுத்தியும். அப்ப ஆடுகளை காயப்படுத்து இந்த மூணு விதத்துல அது காயப்படுத்து. அடுத்த ரெண்டாவது மரங்களை சேதப்படுத்தியும். நல்லா இருக்கிற மனுஷன் போய் மரத்துல முட்டுவானா? முட்ட மாட்டான்ல. ஏற்கனவே வந்தது மாதிரி பைத்தியம் முடிச்சு போய் இது ஓடுறதுல மரங்களை போய் சேதப்படுத்து. அப்ப மரங்கள் அப்படின் போது அதுல ஏதோ இருக்கு. மரங்களை சேதப்படுத்தியும் அப்படின்னா இதை குறிச்சு எனக்கு சரியா தெரியலையா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல, இப்ப மரம் வந்து நம்ம யார சொல்லுவோம்? மனுஷர் சொல்லுவோம். நீதியின் வெளிச்சங்கள். ஆமா. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் நீதி மிருச்சங்கள். இப்ப ஆண்டோனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த பட்ட மரத்துக்கே இந்த கதினா வசனம் வருது இல்லையா? அப்ப பச்சை மரத்துக்கே இக்கதி என்றால் பட்ட மரங்களாகி உங்களுக்கு எக்கதியோ அப்படிங்கிற ஐயா. இந்த மரம் நீங்க சொல்லப்படுகுதுல்ல, அது ஒரு ஆடா இருக்க முடியாத. ஏன்னா ஆடுதான் வந்து மோதுது. அப்ப மரம்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் டீப்பா பாக்கணுமே. உங்களுக்கு என்ன தோணுது? மரம் அப்படிங்கும் போது ஒரு ஸ்தாபனம். மரங்கள் சாதாரணமா பாக்கலாமா? மரம் மரத்துக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்குது? மரத்துக்கு முதல்ல இருக்கிறது வேர். வேர். ரெண்டாவது அந்த ஸ்டெம். ஸ்டெம். மூணாவது அதுல உள்ள அந்த இலைகள். இலைகள், பூக்கள் எல்லாம் இருக்கு. காய், கனி. ஆமையா, எல்லாம் உள்ளதான் மரம். சோ நல்ல ஒரு பலமான மரத்துக்கு முதல் நல்ல ஆழமான படர்ந்த வேர்கள் இருக்க போகுது. ஆமா. அப்ப நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் ஒரு ஸ்தாபனம் அல்லது வெல் எஸ்டாப்ளிஷ் ஒரு ஊழியன். இப்போ இந்த ஆடு இலைகளை சாப்பிடுது. ஆமா. அப்ப இந்த மரத்தின் மூலமாக இந்த ஆடுக்கு ஒரு ஆகாரம் கிடைக்குது. ஆமா. அப்போ ஒரு மரம் வந்து நல்லா படர்ந்து வளர்ந்து ஒரு பாதுகாப்பு நிழல் கொடுக்குது இல்லையா? இந்த மேய்ப்ப என்ன செய்வோம்? மரத்து மேல அப்படி சாஞ்சுகிட்டு, இது திபத்துல நான் பாத்திருக்கேன், ஆடுகளை மேய்க்கும் பொழுது மரத்துக்கிட்ட அப்படி சாஞ்சுகிட்டு உள்ளங்குள்ள வாசிட்டு அல்லது ஏதாவது வெட்டி கதைகளை பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிழல் கொடுக்கக்கூடிய ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை இது வந்து சேதப்படுத்துது, முட்டி சேதப்படுத்துது. இந்த பாயிண்டோட பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன அர்த்தம் தோணுது? ஸ்தாபனங்களுக்கு விரோதமா இந்த கள்ள உபதேசங்கள் எழும்புது. அதை போய் முட்டி சேதப்படுத்துது. அப்ப ஸ்தாபனங்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதா இதன் மூலமா எனக்கு தெரியுது. ஸ்தாபனங்கள்
அப்ப ஒரு திருச்சபை சொல்லலாமா? அத திருச்சபை. அதே போல நபுகாத்நேசார ஒரு விருட்சமா தானியல் படிக்கிறது இல்ல. ஆமா, அப்ப நீரே அந்த பெரிய விருட்சம் அப்படின்னு வருது. அப்ப ராஜாக்களை போல சபையில இருக்கிறவங்க, ராஜாக்களை போல சபைகள், ராஜாக்களை போல ஊழியர்கள், ஊழியர்கள் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஊழியர்கள், ஊழியர்கள் சொல்லலாமா? ஆமா ஆமா. இவங்களுக்கு விரோதமா எழுந்தி அவங்களை முட்டி அதை சேதப்படுத்தும். இந்த கள்ள உபதேசத்தை கொண்டு போய் அவங்கள தாக்குது. மூன்றாவது, தண்ணீர்களை சேர்களாக்கியும் அவை கடந்து போயின. சரி, தண்ணீர்கள், தண்ணீருக்கு கீழ மண் இருக்குது. அப்ப அது வந்து தண்ணி மேல அப்படியே கடந்து போகுது. ஆமா, அடர்ந்த தண்ணீர் அண்டை ஆடுகளை அழைத்து வந்து குடிக்க வைக்கிறார் நல்ல மேய்ப்பன்னு சங்கீதம் 23 சொல்லுகிறது. இப்ப தண்ணீர் கிட்ட போய் குடிக்கிறது பதிலா அது சடசடசடன்னு நடந்து போய் கீழெல்லாம் கிளறி விடுது. ஆமா, அப்ப இது எதை குறிக்குது நமக்கு? தண்ணீர்களை சேருண்டாக்கி, அப்ப மேல நல்ல தண்ணி இருக்கு, கீழ அதுக்கு அடியில வந்து சேரு உள்ள இது இருக்கு, சேருள்ள அந்த தரை இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவத்தின் எண்ணங்களும் பாவத்தின் சுவாவங்களும் கீழே இருக்கு. ஆனா அவனுடைய மேல் மட்டும் என் உபதேசத்தினாலே சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிற நல்ல தண்ணி, தேவாவியானவர், இன்னும் பரிசுத்தமான வசனங்கள், இதை கொண்டு நல்ல தண்ணீரா இருக்கு. நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் வச்சு பார்த்தா, இப்ப இந்த பாவ சில சுபாவங்கள் நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். அப்ப நல்ல ஒரு ஸ்தலத்தை கெட்டதாக்குது. சேருண்டாக்கி அப்படின்னா அந்த தவறான காரியங்கள்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இது சொல்லுது. இந்த ஓடுற ஆடுகள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அது செய்து செய்து அது சாதாரண ஓடுறாது இல்ல, மந்தை பிடிச்சு. ஆமா இல்லையா? இந்த தவறான உபதேசங்களால் பாதிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட ஆடுகள். ஆமாய்யா, அதனால யோவான் சொன்னாரு, என் உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப தேவனுடைய தண்ணீர் வந்து தெளிந்த தண்ணீர், அமர்ந்த நீரோடை, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் தான் நம்ம நடத்தணும். அப்ப ஒரு குளம் கலங்குது அப்படின்னாலே அங்க வந்து கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு அப்படிங்கறதான் இதுல இருந்து சரி அர்த்தம் ஆகுதுயா. அடுத்த பாக்கலாமா? வேற ஏதாவது இருக்குதா இந்த பாயிண்ட ஒட்டி சொல்றதுக்கு? இப்ப இதுல இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குயா. இருக்குதா? ஆமாயா, சொல்லுங்க. ஆடுகள் பொதுவா இலைகளை சாப்பிடும், புல்லு இதெல்லாம் சாப்பிடும். அப்ப இந்த மரத்துல உள்ள மரத்தை சேதப்படுத்துது அப்படின்னா அந்த ஆடுகள் தான் உண்ட அந்த தான் போஷிக்கப்பட்ட அந்த ஆகாரத்துக்கு விரோதமாகவே அது எழும்புது. இப்போ நீங்க நம்ம காரைக்குடியில் நிறைய மேய்ப்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, போய் பாப்பேன்னு சொன்னீங்களே. இப்ப இந்த ஆடுகள் வந்து அங்க மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரத்துக்கிட்ட வந்து ஏதாவது நிழலுக்கு ஒதுங்க ஏதாவது பண்ணுமா? ஆமாய்யா, நிழலுக்கு ஒதுங்கும். அப்ப இந்த மரம் வந்து அதுக்கு ஆகாரமா இருக்குது. ஆமா, அப்புறம் இந்த மரம் வந்து மரத்தின் இலைகள் அதுக்கு ஆகாரமா இருக்குது இல்லையா? அப்ப அது மரமும் நிழலாக இருக்கிறது, பாதுகாப்புமா இருக்குதா? நீங்க நேப்பர்களை பாத்துருப்பீங்களா? கையில ஒரு துரட்டி வச்சிருப்பாங்க, கலக்கத்தின் அந்த கையில உள்ள துரட்டிய வச்சு அந்த ஆடுகளுக்கு இலைகளை புடிங்கி போடுவாங்க. அப்படி எழுத்து எழுத்து அதை அது சாப்பிடும். சாப்பிடும். அது மரத்துலானே இருக்கு, இருக்குல்ல, அந்த மரத்தை போய் இது மோதுது. தனக்கு ஆகாரம் கொடுத்த இந்த சபையே இது விரோதமா மோதுது. ஆதரவாக இருந்த ஒரு மரம், ஆமா, ஆகாரமாக இருந்த ஒரு மரம், ஆமா, அத போய் இப்ப முட்டி மோதுது, சேதப்படுத்துது. ஆமா, அதே போல புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நடத்துறாரு. அதே போல தான் தண்ணீர் குடிச்சு தான் திருப்தி அடைஞ்சு தன்னுடைய தாகம் தீர்க்கப்பட்ட அந்த தண்ணீரையுமே அது சேதமாகும். அப்ப அந்த தண்ணீர் குளம் வந்து ஒரு சபை, ஆமா, ஒரு ஸ்தாபனம், ஸ்தாபனம் சொல்லலாம். ஆமா, அப்ப ஒரு காலத்துல அதே இடத்துல தண்ணீர் குடிச்ச ஆடுகள், ஆமா, அந்த ஸ்தாபனத்தின் மூலமா நன்மை பெற்ற ஆடுகள், அந்த ஸ்தாபனத்தின் மூலமா தன் தாகத்தை தீர்த்த ஆடுகள், இப்பொழுது இந்த தவறான பொய்யான உபதேசத்தால் மதிமயங்கி
அந்த தண்ணீரை கெடுக்குது இப்போ. ஆமா, அதற்கு எதிராகவே எழும்புது. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். கேளுங்க. இப்போ ஒரு குளம் இருக்குல்ல ஐயா? ஆமா. குளத்துல நீங்க தண்ணி குடிச்சிருக்கீங்களா? ஆமா, குடிச்சிருக்கீங்க. இப்ப அது கீழே மண்ணு சகதி எல்லாம் இருக்குல்ல? ஆமா. ஆனா மேலுள்ள தண்ணி சுத்தமா இருக்குது, அதை எடுத்து குடிக்கிறோம். ஆமா. இப்ப அதை போய் கலக்கி விட்டுட்டா அடுத்து அந்த தண்ணீரை குடிக்க முடியுமா? யாரும் குடிக்க முடியாது. குடிக்க முடியாது. சேருள்ள தண்ணீரை யார் குடிப்பா? இப்ப இந்த ஆடுகள் இந்த தண்ணீரை சேராக்கிட்டா இப்ப மற்ற ஆடுகளால அந்த தண்ணீரை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. குடிக்க முடியாது. மத்ததும் குடிக்க முடியாத அளவுக்கு இது வந்து சேதப்படுத்தும். அப்ப ஒரு கேடை உண்டு பண்ணிருது. ஆமா, அந்த இடத்துல ஒரு கேடை உண்டு பண்ணிட்டு தான் அது போகுது. போறது போகுது. அது மாத்திரம் அழியாம, அது மாத்திரம் கொல்லப்படாம, அது மத்ததையும் சேர்த்து கெடுத்துட்டு போகுது. அப்படி பார்க்கையில தனக்கு உணவு கொடுத்த மரம், தனக்கு ஆதரவாக இருந்த ஒரு மரத்தை அப்புறம் இது வந்து சற்றும் பொருட்படுத்தாம தனக்கு தாகத்தை தீர்த்த தண்ணீரை கூடயும் பொருட்படுத்தாம ரொம்ப ஒரு விசுவாச துரோகம் பண்ற மாதிரி நன்றி கட்டத்தனமா மாறி அதுக்கே சேதப்படுத்துவது. ஆமா, கடைசி நாட்கள்ல விசுவாச துரோகம் தானே முந்தி நடக்கணும்னு போட்டிருக்கு. அதான் சொல்லுது இல்ல அப்படி. ஆமா, அப்ப அதுபடி இது நடக்க போகுது. அது நடக்கிறதான் தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசிகத்தை காட்டியிருக்காரு. விசுவாச துரோகம் இது. அந்த டைப்ல அந்த கேட்டகரியில இது வருது. நீங்க சொல்ல சொல்ல என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு இது உண்டாகுது, ஒரு பயம். ஒரு பயங்கரம் நம்ம திருச்சபைகளுக்கு எதிரே வந்து நிக்கிற. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல ஒரு சாதாரண ஒரு ஊழிக்காரனை காட்டிலும் ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழிக்காரோடைய பொறுப்பு இன்னும் எவ்வளவு அதிகமாக இருக்குது. ஆமா ஐயா, நீங்க ஒரு தீர்க்கதரிசி, உங்களுக்கே இதை குறிச்சு பயமோ நடுக்கம் ஏற்பட்டா? இல்ல, நான் உண்மையில சொல்றேன், உள்ளத்துல இப்ப ஒரு நடுக்கம் வருது. இப்ப நடுக்கம் சொல்ல சொல்ல கேட்க கேட்க நமக்கு இப்ப எங்களை போல சபை நடத்துறவங்களுக்கு, ஏன்னா நாங்க தான் சபையில போய் நிக்கிறோம், நாங்க தான் விசுவாசிகளுக்கு மத்தியில் நிக்கிறோம், நாங்க தான் மத்தவங்களுக்கு மத்தியில் நிக்கிறோம், அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஐயா. We have to do something. சரியா, ஒரு திருச்சபைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பாதுகாப்பு இப்ப தேவைப்படுகிறது. ஆமா ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். நம்ம எல்லா பாஸ்டர்மார்களுக்கு, ஆயர்களுக்கு, பேராயர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஜெபம் பண்றீங்களா? சரியா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இரக்கமுள்ள தெய்வமே, ஆண்டவரே, யாவரும் பாதுகாக்கப்படவும், உலகம் எத்திசையிலும் இருக்கக்கூடிய திருச்சபைகள் யாவும் கர்த்தருடைய பரிசுத்த கரத்தினால் மூடப்படவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய தேவ தூதர்களை நீர் உலகம் எத்திசையிலும் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் பாதுகாவலாய் இருப்பார்களாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பாதுகாவலாய் இருப்பீராக. எல்லா விதமான தடைகளையும் கள்ள உபதேசங்களையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறித்தெறிகிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய அம்புகள் ஆண்டவரே வான மண்டலங்களிலிருந்து ஆண்டவரே ஈயப்படுகிறதை பார்க்கிறேன். தேவனாகிய கர்த்தர் அவைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே தன்னுடைய கேடகத்தை பிடித்தவர்களாய் போதகர்களும் விசுவாசிகளும் நிற்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்தருளுவீராக. உதவி செய்தருளுவீராக. அவனுக்கு முன்பதாக, அவன் எலும்பு முன்பதாக, நீர் ஆண்டவரே ஆகாபின் ரதம் முந்தி ஓடும் முன்பதாக, தேவனாகிய கர்த்தர் எலியாவின் மேல் அந்த அபிஷேகத்தை வைத்து முந்தி ஓட வைத்தது போல, தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. இது சபைகளுக்கு போஷிக்கப்படவும், சபைகள் பாதுகாக்கப்படவும், ஆசீர்வதிக்கப்படவும் நீர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு போஷாக்கப்பா. அதன் மூலமாய் நீர் ஆசீர்வதியும். கிருபை யாவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நல்ல ஒரு தெடுக்கடும் ஒரு செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திருச்சபைகளுக்காக, குறிப்பாக கனத்துக்குரிய போதகர்களுக்காக நீங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.